எங்கி ஒரு அநியாயம் ஏற்படுகிறதோ உடனடியாக ஓடி வந்து குரல் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர்கள் வழியில் நாங்கள் தொண்டர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவோம், ஏழை மக்களுடன் இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு ஒரு முறை கூட இதை அப்புறப்படுத்துகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த மக்களுடைய இல்லறம் இல்லத்தை அப்புறப்படுத்த இடிக்க ஒரு மாதம் காங்கிரஸ் கட்சி அனுமதி ராகுல் காந்தி சிந்தாபாத், சிந்தாபாத் சிந்தாபாத், சோனியா காந்தி சிந்தாபாத், கண்டி கிண்டோம் கண்டி கிண்டோம், கண்டி கிண்டோம் கண்டி கிண்டோம், ஏ மக்களின் குடியிருப்பு கலை வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் இந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுது. இதில் கூட்டணி தான், இப்போது காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தான், ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நிற்கிறோம் திருவாரூர். நாங்கள் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கொண்டு போகிறோம். ஆனால் அநீதியான ஒரு செயல்பாடை நான் காண்கிறேன். எத்தனையோ பகுதியில் இதே போல் புறம்போக்கு பகுதியில் அரசு அனுமதித்தும் வாழ்கிற மக்கள் வீடுகளை வைத்து நீண்ட காலமாக வாழ்கிற மக்களை இந்த அரசே பாதுகாத்திருக்கிறார். இந்த அரசே அவர்கள் வீடுகளை இடிக்கிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தா 50,000, 25,000, 9,000 வீடுகள் ஒரு அந்த எண்ணத்தை எடுத்து பார்த்தா சில இனிமேல் லட்சம் கூட இருக்கலாம், பல லட்சங்கள் இருக்கலாம். சொல்லக்கூடிய பகுதியில் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இல்லை. ஏனென்றால் குளத்தினுடைய கரையில் அங்கே சாலை போடப்பட்டிருக்கிறது. சாலையினுடைய கரையில் தான் இந்த மக்கள் 10 குடியிருப்புகள் 10 வீடுகள் அங்கே இருக்கின்றது. அந்த குடியிருப்புகளில் இருக்கின்ற இங்கே மரியாதைக்குரிய பால்ராஜ் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு பட்டப்படிப்பு பிஎட் படிப்பை முடித்து சிலட்டு அதற்கான தேர்வு தகுதி தேர்வை எழுதியிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரி புனிதா அவர்களுக்கு கண் பார்வையற்ற புனிதாவும் இங்கே இருக்கின்றார்கள். அந்த சமூக மக்கள் இன்றைக்கு இங்கே நிற்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அரசாங்கம் இந்த சமூக மக்களுக்கு அவர்கள் குடியிருப்புகளை அகற்ற துடிக்கின்ற அந்த குடியிருப்புகளை எப்படியாவது இடித்து விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் இங்கே வந்து ஒரு முடி மண்ணை கூட எடுக்க முடியாது என்பதை நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் உரையில் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் எங்களை நானும் இங்கே இருக்கின்றோம், மரியாதைக்குரிய பிரின்ஸ் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கின்றோம். ரெண்டு பேருடைய உடலை நீங்கள் தாண்டிதான் உங்களுடைய ஜேசிபி எந்திரம் அங்கே செல்லும். நான் எங்களை ரெண்டு பேரும் நீங்கள் கைது செய்துவிட்டு எங்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அங்கே வீடு அடியுங்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு நீர்வழி போக்குவரத்தாக இருக்கின்ற நம்முடைய சிற்றாறு பட்டணங்கள் எத்தனையோ கால்வாய்கள் இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற ஆக்கிரமிப்பை எடுக்க வக்கத்த நீர்வளத்துறையுடைய அதிகாரிக்கு நாங்கள் இன்னைக்கு சொந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக சவால் விடுகிறோம். நீங்கள் முடிந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு 10 வீடுகள் எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிக்கப்படுகிறது? அந்த வீடை இடித்து நீங்க குணமாக உருவாக்கி நிலத்தை எடுக்க போயிருக்கிறது. அழகாக சொன்னார்கள் தனுக்குமார் அவர்கள், அங்கே ஒரு குறைவு தனியார் அங்கே ஒரு கள்ள கும்பல் அங்கே பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட வேண்டும், ரியல் எஸ்டேட் மூலம் பணம் பெற வேண்டும். அவர்கள் காலையிலே முழித்தால் இந்த மக்களிடம் கண் முன்னால் தான் முழிக்க வேண்டும். ஆகையால் அவர்களுக்கு ஏதாவது துரதிர்ஷ்டம் வந்துவிடும், அவருடைய பார்வை போய்விடும் என்ற நிலையில் அங்கே அந்த வீடுகளை அகற்ற நீர்வளத்துறையோடு நீங்கள் உடன்பாடு வைத்துக் கொண்டு அந்த வீடை நீங்கள் அகற்றுவதற்காக முற்படுகிறீர்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு நீங்கள் சொல்லுகின்ற குளத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லுகின்ற அந்த குளத்தினுடைய சதுர மீட்டர் அல்லது செண்ட் என்பது 48 செண்டுகள் அங்கே இருக்கின்றது. நீங்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கின்றார்கள். ஏன் ஆரையாக நம்முடைய வருவாய்த்துறையில் பணிபுரிகின்றவர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இருவருக்கும் ஏன் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கவில்லை? ஏன் பாவப்பட்ட அங்க இருக்கின்ற பாவர மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் 7ஆம் தேதி இங்கே இருக்கின்ற காவல்துறை நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 8 வீடுகளை அகற்ற முயற்சி செய்கிறார்கள். 10 வீடுகள் இந்த ஆதாரமற்றது, தேவையற்றது. ரோடு இல்லாத இடத்துல வண்டி விடுற கதை நான் சொன்னேன். அங்கே குளமே இல்லை, புறம்போக்குன்னு சொல்லக்கூடிய இடமே இல்லை. மக்கள் வாழ்கிற இடம் அரசுக்கு குத்தி இருந்தால், அதிகாரிக்கு விவரம் இருந்தால், நல்லா மக்கள் வாழ்ந்துருக்கக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு செய்கிற விஷயம். நாங்கள் எதுக்குங்க போராடுறது வந்துருக்கோம்?
கூட்டணி அரசாக இருந்தாலும் இந்த போராட்டம் எதற்கு கலந்து கொள்கிறோம் கூட்டணி நம்ம தலைவர்கள் கேட்பாங்க எங்கள்கிட்ட நிச்சயமாக கேட்பாங்க. வருவாய்த்துறை அமைச்சர் கேட்பாங்க, எந்த என்ன நீங்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் போராடுறீங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகம் என்று. யாரோ ஒரு பெரிய பிஸ்னஸ்காரனுக்கு பெரிய சொத்துக்களை வாங்கி விற்கக்கூடியவனுக்கு இது வழி உண்டாக்குக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. நீதி கிடைக்கும், எங்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும். தேவையில்லாமல் அதிகாரிகள் வந்து வீடு இடிப்பான்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிலு போக தயார், செத்து போகவும் தயார். நாங்கள் அதை விடவே மாட்டோம். அதுவும் மிகவும் குறிப்பிட்ட மக்கள் இன்றைக்கு அவங்க வாழ்வதற்கு வசதியாக எத்தனையோ வருடங்களாக அதாவது தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தக்கூடிய தவறான உதாரணம் இதோடு இந்த எங்கள் கொடுக்க நிறுத்த கண்டன கூட்டத்தோடு அதிகாரிகள் நிறுத்த வேண்டும். இங்கே கலெக்டர் எஸ்பி